அனைவருக்கும் வணக்கம். நான் வாஸ்து பரத்கண்ணன் பேசுறேன். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய பதிவுகள் அனைத்து ஒரு நோட்டிபிகேஷன் வரும். இப்ப நம்ம ஒரு முக்கியமான பதிவு தான் பார்க்க போறோம், அதாவது ஜெம்ஸ்டோன்ஸ் பதிவு தான் ஒன்னா போட்டு வந்திருக்கோம். லாஸ்டா ஒரு ரெண்டு மூணு பதிவு போட்டுட்டு இருக்கோம், அதையும் நம்ம பார்க்காதவங்க பாத்துருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம இந்த வரிசையில வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு தான், அதாவது புத்திர பாக்கியம் தாமத பிரச்சனைக்கான தீர்வுக்கு உங்கள் ஜாதகப்படி எந்த கிரகத்தின் அதிர்ஷ்டக்கல்லை அணிய வேண்டும். இது சார்ந்த ஒரு பதிவு தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது இந்த குழந்தை பாக்கியம் தாமதத்துக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும், முக்கியமாக இந்த உயிரணுக்கள் குறைபாடு, உயிரணுக்களின் வீரியத்தன்மை வந்து குறைவு, இது போன்ற பிரச்சனைகளாக இந்த குழந்தை பாக்கியம் என்பது தாமதம் என்பது ஆகும். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல இந்த பிரச்சனைக்கு தீர்வு அளிக்கிறதுமா நம்ம எப்படி நம்ம பண்ண போறோம்னா, அவங்களுடைய ஜாதக அமைப்புல எந்த கிரகம் அந்த குழந்தை பிறப்புக்கு சாதகமா இருக்குன்றது கண்டுபிடித்து அந்த கிரகத்தின் அதிர்ஷ்டக்கல்லை அவங்களை அணிவதன் மூலமாக இந்த பிரச்சனையில இருந்து விடுபடலாம், அந்த குழந்தை பாக்கியத்தை பெற முடியும். இது போன்ற விஷயத்தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது இதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த கிரகம் அந்த கரு உற்பத்திக்கு சாதகமா இருக்குன்றது கண்டுபிடிக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம், மற்ற ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை கண்டுபிடித்து விட்டோமே ஆனால் நிச்சயமாக அந்த பிரச்சனைக்கு தீர்வு, அந்த காலத்தாமத அந்த குழந்தை பாக்கியத்துக்கான தீர்வை நிச்சயமாக நிவர்த்தி என்பது பண்ண முடியும். அது எப்படின்றதான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முதலாவதாக அடிப்படையான விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்க்கணும்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஐந்தாம் பாவம் என்பது ரொம்ப முக்கியத்துவம் பெறுது, அதாவது பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானம் சொல்லுவாங்க, இயற்கை ஸ்தானம் சொல்லுவாங்க, அந்த உயிரணுக்களின் உரையிடம், இது போன்ற பல்வேறு காரகத்துடன் வச்சிருக்கக்கூடிய, தாம்பத்தியம் போன்ற காரகத்துடன் வச்சிருக்கக்கூடிய ஐந்தாம் பாவம் என்பது குழந்தை பிறப்பை அந்த கரு உற்பத்தியை ஏற்படுத்தும். முதலாவதாக ஐந்தாம் அதிபதியோட நிலைமையை பார்க்க வேண்டும். குழந்தை என்பது இருவர் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் நம்ம அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் ஜாதகம் கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது, அவங்க ரெண்டு பேர் ஜாதகத்திலே இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு தொடர்புகள் இருந்தா அந்த தொடர்புகள் கொண்ட கிரகத்தின் அதிர்ஷ்டக்கல்லை நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். ஒரு சில தொடர்புகள் மட்டும் பாக்கிறேன், என்னென்ன தொடர்புகள் என்பது இருக்குது, ஒரு சில முக்கியமான தொடர்புகள் மட்டும் பார்க்கலாம். முதலாவதாக ஐந்தாம் பாவம் மற்றும் ஐந்தாம் அதிபதி, இந்த கிரகம் வந்து குழந்தை பிறப்பு மற்றும் கரு உற்பத்திக்கு உரிய ஒரு கிரகமாக கருதப்படுகிறது. அது நல்லா இருக்கணும் மெயினான விஷயம். ஃபர்ஸ்ட் ஐந்தாம் அதிபதியை பார்க்க வேண்டும், அதுக்கப்புறம் ஐந்தாம் பாவகத்தை பார்க்கணும். ஐந்தாம் பாவம்னா ஐந்தாம் பாவத்துல என்னென்ன கிரகம் தொடர்ந்து உட்கார்ந்து அமர்ந்திருக்கு, இது போன்ற விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் ஐந்தாம் பாவாதிபதியின் நட்சத்திரத்தில் சாரம்பாகி வேறு என்ன லக்ன சுபர்கள் இருக்கிறது, இது போன்ற விஷயங்கள் பார்க்கணும். இந்த மூன்று விஷயங்களையும் வந்து கருத்தில் கொண்டுதான் அந்த குழந்தை பிறப்புக்கு சாதகமான கிரகத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும். முதலாவதாக ஐந்தாம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா அந்த மறைவு ஸ்தானம் சொல்லக்கூடிய, மறைவு ஸ்தானத்தை ரொம்ப பிரச்சனைக்குரிய அந்த மூன்று அதிபதியாக சொல்லக்கூடிய 6, 8, 12 அதிபதி, அதாவது இந்த உங்களுடைய ஜாதகத்துல ஐந்தாம் அதிபதி என்ன கிரகம் வருதுன்றது பாத்துங்க. அந்த அதிபதிக்குரிய கிரகம் 6, 8, 12 அந்த பாவகத்தையோ, அந்த 6, 8, 12 அதிபதியோ, இல்ல 6, 8, 12 அதிபதியோட நட்சத்திரத்தையோ எந்த விதம் தொடர்பு கொள்ளக்கூடாது. மேலும் உங்கள் ஜாதக அமைப்புல உங்கள் லக்னத்துக்கு ஒரு சில பாதக கிரகங்கள், மாரக கிரகங்கள், இது போன்ற விஷயம்லாம் இருக்கும். அந்த அதிபதி கிரகங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் பாவத்தையோ, ஐந்தாம் அதிபதி, குறிப்பா ஐந்தாம் அதிபதி தான் பார்த்திருக்கோம், ஐந்தாம் அதிபதி அந்த பாதகாதிபதி மாரகாதிபதியோட தொடர்பு எந்த விதத்தையும் பெற்றிருக்கக்கூடாது. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா சார வாங்கி பார்வை சேர்க்கி இது போல எந்த விதத்தையும் தொடர்பு இல்லாமல் ஐந்தாம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருக்கும் பட்சத்துல அந்த ஐந்தாம் அதிபதிக்குரிய கிரகத்தை டைரக்டா எடுத்து அந்த கிரகத்தின் அதிர்ஷ்டக்கல்ல அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். எப்படி என்றால் முன்னாடி சொல்ற பாருங்க, ஐந்தாம் அதிபதி 6, 8, 12 மாரக பாதக இந்த பாவத்தையும் அதிபதியும் எந்த விதத்தையும் தொடர்பு இல்லாமல் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கும் பட்சத்துல அந்த ஐந்தாம் அதிபதிக்குரிய கிரகத்தின் அதிர்ஷ்டக்கல்ல அவங்க ப்ரிஃபர் பண்ண சொல்ற பட்சத்துல நிச்சயமாக இந்த காலத்தாமத புத்திர பாக்கியத்துக்கான அந்த பிரச்சனைக்கு தீர்வு தரும் விதமாக நம்ம வந்து பண்ணலாம். வேறு எப்படிப்பட்ட தொடர்புகளா ஒரு திரிகோணாதிபதி சொல்லப்படக்கூடிய ஐந்தாம் அதிபதி வந்து கேந்திர ஸ்தானங்கள் சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 அமர்ந்து சுபகிரக பார்வையோ இதை தொடர்பு பெறும் பட்சத்துல அந்த ஐந்தாம் அதிபதிக்குரிய அதிர்ஷ்டக்கல்லை வந்து அணிய சொல்லலாம். இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பா எடுத்துக்கலாம். இல்ல என்றால் வேறு எப்படி பாத்துக்கலாம் பாத்தீங்கன்னா, ஐந்தாம் அதிபதி 1, 5, 9 அல்லது 1, 4, 7, 10 அங்கு அமர்ந்து துபகிரக தொடர்பின் மூலமாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம் சொல்லிட்டேன். வேறு என்ன விதமா இருக்கலாம் பாத்தீங்கன்னா, ஐந்தாம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா கேந்திர திரிகோணாதிபதிகளோட நட்சத்திரத்துல சாரம் வாங்கி சுபகிரக தொடர்பு பெறும் பட்சத்துல அந்த ஐந்தாம் அதிபதிக்குரிய கிரகத்தின் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு கிரகம் வந்து பாத்தீங்கன்னா தன் இந்த நட்சத்திரத்தின் பலனை தரும் அப்படின்ற அடிப்படையில இப்ப ஐந்தாம் அதிபதி வந்து கேந்திர திரிகோண அதிபதிகளோட நட்சத்திரத்துல சாரம் வாங்கி சுபகிரக
தொடர்பு பெறும் பட்சத்துல டேரக்டா அந்த ஐந்தாம் அதிபதிக்குரிய ஜெம்ஸ்டோன்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ண சொல்லும் பட்சத்துல இந்த பிரச்சனைக்கு தீர்வு தரும் விதமாக இருக்கும். வேறு எப்படி எல்லாம் பார்க்கலாம் சொல்லி பார்க்கும்போது, இந்த கேந்திர திரிகோணாதிபதிகள் 159 அல்லது 1470 இந்த அதிபதிகள் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து சுபகிரகம் என்று சொல்லப்படக்கூடிய குரு, சுக்கிரன், தனித்த புதன், வளகிரக சந்திரன் இந்த கிரகத்தின் பார்வையை பெற்றிருக்கும் பட்சத்துல, அதாவது கேந்திர திரிகோணாதிபதிகள் ஐந்தாம் பாவகத்தில் அமர்ந்து சுபகிரக பார்வை பெறும் பெற்று இருந்திருக்கும் பட்சத்துல அந்த கேந்திர திரிகோணாதிபதிக்குரிய கிரகத்தின் அதிர்ஷ்ட கல்லை அணிய சொல்லலாம். அது ஒரு சிறப்பான ஒரு பலனை தரும். இது போன்ற விஷயங்கள் சொல்லப்படுது. வேறு எப்படி பண்ணலாம் பாத்தீங்கன்னா, இந்த கேந்திர திரிகோணாதிபதிகள் ஐந்தாம் அதிபதியோட சாரம் வாங்கி சுபகிரக பார்வையை பெற்றிருக்கும் பட்சத்திலையும் இப்படி நம்ம இருக்கும் பட்சத்தில் அந்த கேந்திர திரிகோணாதிபதியோட கிரகத்தின் அதிர்ஷ்டங்களை அணிய சொல்லலாம். இது போல பல்வேறு விதமான காம்பினேஷன்ஸ் என்பது இருக்கு. ஒரு சில முக்கியமான காம்பினேஷன் சொல்லியிருக்கேன், இன்னும் நிறைய காம்பினேஷன் என்பது இருக்கு. நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க சார்ந்த ஆழத்தை வரும்போதுதான் இது போல பல்வேறு விதமான விஷயங்களை பார்க்க முடியும். இப்படி நம்ம அதாவது அவங்களோட ஜாதக அமைப்புல அந்த குழந்தை பிறப்புக்கு சாதகமான ஒரு சில கிரகம் நிச்சயமாக இருக்கும். அது வந்து அந்த கிரகத்தின் அமைப்பு அந்த திருமணமாகி அந்த குழந்தை பிறப்புக்குரிய அந்த காலகட்டத்தில் வராதனால தான் தாமதத்துக்கான பிரச்சனை மீது வருது. நம்ம அந்த கிரகத்தை கண்டுபிடித்து அந்த கிரகத்தின் அதிர்ஷ்ட கல்ல வந்து இவர் பண்ண சொல்ல பட்சத்தில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண விதமாக ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இப்படிதான் நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா பார்க்கலாம். ஜெனரலாக பண்ணக்கூடாது. டேட் ஆஃப் பர்த் அடிப்படையில் வந்து ஜெம்ஸ்டோன் ப்ரிஃபர் பண்றது, ஐந்தாம் அதிபதி நல்லா இருக்கா கெட்டிருக்கான்றது தெரியாமே அந்த ஐந்தாம் அதிபதிக்குரிய கிரகத்தை டேரக்டா ப்ரிஃபர் பண்றது, இதுதான் பொதுவான விஷயங்கள். இப்படி பண்ணனா அதாவது ஃப்ளூக்ல வேணா கரெக்டா ஆயிடும், ஆனா வந்து தவறாக இருக்கும் பட்சத்தில் மென்மேலும் பிரச்சனைகள் அதிகமாக மேலும் வாசல் சம்பந்தப்பட்ட ஆலோசனை, நியூமராலஜி, ஜெம்ஸ்டோன்ஸ், இன்னும் கேபிஎஸ் அஸ்ட்ராலஜி முறை கிளாஸ் வந்து உங்களுக்கு வந்து கத்துக்கணும். எதுவாக இருந்தாலும் என்னோட காண்டாக்ட் பண்ணுங்க. என்னோட காண்டாக்ட் பண்ண வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாக நினைக்கிறீங்கன்னா தகுந்த ஆலோசனை வழங்கப்படும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து பதிவிடுங்க. ரொம்ப மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுடைய சந்தேகங்களுக்கு விடையளிக்கிறதமாக நான் வந்து கமெண்ட்ல பதிவிடுவேன். இப்போது உங்களுக்கு விடைபெறுகிறேன். உங்களையும் அஸ்ட்ரோ பாரத் கண்ணன், நன்றி, வணக்கம்.